டு சாந்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள், முடச்சக்கடலை, தேங்காய், இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்குவோம். பாருங்கள், பட்டை கிராம்பு, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், நாலு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போதும், நாலு அஞ்சு போட்டுக்கோங்க. வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம். தக்காளி வதங்கிடுச்சு. துருவிய தேங்காய், முடச்சக்கடலை, அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை போட்டு கிண்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள், அரைச்சாச்சு, ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். தாளிக்க கடுகு, பிரியாணி இலை, கல்பாசி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், வதங்கட்டை வீக்கம் வதங்கிடுச்சு. சார்ச்ச விழுத ஊற்றலாம். சுடுதண்ணி உப்பு தூக்கி குக்கரில் ஊற்றி ரெண்டு விசில் விட்டுறலாம். மூடி ரெண்டு விசில். தக்காளி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.